வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதியில் நாளை அதிகாலை 1:45 சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. அதிகாலை 2 முதல் 5 வரை மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் விஐபி தரிசனத்தில் சுவாமியை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். அதன் பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து வரும் 11 இரவு 12 வரை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான அதிகாரிகள் செய்துள்ளனர். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வழியாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக நாளை முதல் 11 வரையிலான 10 இலவச டோக்கன்கள் திருப்பதியில் வழங்கப்படவுள்ளது. சீனா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா பாதிப்பின்மை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் பயணத்தை தொடங்குவதற்கு 72 முன்பாக எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை அறிக்கையை ஏர் சுமித்தா வலைதளத்தில் பதிவேற்ற வேண்டும். ஆட்டிசம் நோயால் பாதித்த தங்கை வீல்சேரில் உட்கார்ந்தவாறே கோல் போட உதவிய சகோதரரின் பாச பிணைப்பை உணர்த்தும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாஸ்கெட் பால் போஸ்டை சிறுமியின் சகோதரர் சாய்த்தபடி பிடித்துக் கொண்டு தங்கையை ஊக்கப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சித்த சிறுமி ஒரு வழியாக கோல் போட்டு சாதிக்கிறார். தங்கை கோல் போட்டவுடன் பாஸ்கெட் பால் போஸ்டை நிற்க வைத்துவிட்டு கைத்தட்டி பாராட்டும் அண்ணனின் பாசமான வீடியோ இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் வாழும் மக்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ள திரௌபதி முர்மு, 2023 நம் வாழ்வில் புதிய உத்வேகங்கள், இலக்குகள் மற்றும் சாதனைகளை கொண்டு வரட்டும் என ட்வீட் செய்துள்ளார். தேசத்தின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக நம்மை மீண்டும் அர்ப்பணிக்க உறுதியேற்போம் என்றும் தனது ட்வீட்டில் முர்மு தெரிவித்துள்ளார்.